அன்னாச்சி பழரசம் பண்ண போகிறோம். அதுக்கு 5 பீஸ் சின்ன சின்னதாக எடுத்து அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். அன்னாச்சி பழ ரசத்துக்கு ரசப்பொடி தயார் பண்ணணும். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை 1/4 ஸ்பூன் சீரகம், சீரகம் வறுக்கக்கூடாது, 1/4 ஸ்பூன் சீரகத்தோடு போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். 1/2 எலுமிச்சம்பழம் அளவு புளியை 2.5 கப்பு தண்ணியில் கரைச்சி அதில் 2 சிட்டிகை பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடணும். புளி பேஸ்ட்டாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரசம் நல்லா 1-5 நிமிஷம் கொதிக்கணும். புளி தண்ணி அன்னாச்சி பழ ரசத்துக்கு புளி தண்ணி இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதிக்கணும். அன்னாச்சி பழ ரசத்துக்கு புளி தண்ணி 5 நிமிஷமாக கொதிச்சுருக்குது. இதில் 3 டேபிள் டீஸ்பூன் துவரம் பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், அதை கொட்டணும். 1 கப்பு அன்னாச்சி பழ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போடணும். தென் ரசப்பொடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போடணும். இது எல்லாம் சேர்ந்து 1-2 நிமிஷம் கொதித்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இதை 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்குள்ளே இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். அன்னாச்சி பழ ரசத்தை தாளிக்கணும். அதுக்கு வானிலையை சூடு பண்ணி 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், இது வச்ச உடனே இதை ரசத்தில் சுற்றணும். அன்னாச்சி பழ ரசம் ரெடி.